பல உயிர்களை பறித்து போற விபத்து பேருந்தின் சாரதி கைது. இலங்கையில் பால்மா இறக்குமதி நிறுத்தப்படுமா? வெளியான தகவல். 26,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். வங்கிகளில் கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வட்டி வீதங்கள் குறைக்கப்படலாம். இன்றுடன் கால அவகாசம் நிறைவு. நாட்டு மக்களுக்கான அவசர அறிவிப்பு. இன்னும் சில நாட்களில் யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை. வெளியான நேர அட்டவணை. முட்டையின் விலை அதிகரிப்பு. டாலருக்கு நிகரான டுவாவின் பெறுமதியில் வீழ்ச்சி. பொலன்னரவை மனம் பிட்டிய பகுதியில் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். அதிக வேகமாக பேருந்து பயணித்ததில் பேருந்து சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் இருந்து பேருந்து ஆற்றில் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகி இருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். முன்னர் ஆபத்தான வாகனம் செலுத்தியமைக்காக குறித்த பேருந்து சாரதிக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடகப் பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்தார். எவ்வாறாயினும் விபத்து இடம்பெறும் போது சாரதி மத போதையில் இருக்கவில்லை எனவும் அவர் வேறு ஏதேனும் போதைப் பொருளை பயன்படுத்தினாரா என்பது குறித்து தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு வேளையில் இடம்பெற்ற போது இந்த விபத்தில் 10 அதிகமானோர் உயிரிழந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் 2024 ஆண்டு முதல் பால்மா இறக்குமதியை நிறுத்துவதற்கு சுகாதார அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தற்பொழுது மொத்த பால் தேவையில் 42% பால் தேவையே உள்நாட்டு உற்பத்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் நாட்டின் மொத்த பால் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டிலும் சுமார் 6,000 மில்லியன் டாலர் நிதி செலவிடப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து பால் இறக்குமதி செய்வதனை வரையறுக்க முடியும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பால் உற்பத்தி துறையை அபிவிருத்தி செய்ய முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவில் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முறையான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இதற்காக விரைவில் 26,000 ஆசிரியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு முன்வைக்கும் வேலை திட்டத்தை எதிர்வரும் வாரங்களில் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. வடமேல் மாகாணத்தில் குறித்த வேலை திட்டம் முதலில் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சில தினங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசுகையில் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பதற்கு கிரமமான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வங்கிகள் பண வைப்பாளர்களின் வட்டியை குறைத்திருக்கின்றன. ஆனால் கடன் பெற்றவர்களின் வட்டியை குறைக்கும் விடயத்தில் மலினப்போக்கை கடைபிடித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் பொழுதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு மேற்கொண்டுள்ளதன் மூலம் வங்கிகள் அவர்களின் வட்டியை குறைத்துக் கொள்ள முடியும். ஏனெனில் அனைத்து வட்டி வீதங்களும் 110% குறைந்துள்ளது. அதனால் வங்கிகளில் கடன் வட்டிகள் எவ்வாறு குறைவடைந்திருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார். பல உயிர்களை பறித்து போற விபத்து பேருந்தின் சாரதி கைது. இலங்கையில் பால்மா இறக்குமதி நிறுத்தப்படுமா? வெளியான தகவல். 26,000 பேருக்கு ஆசிரியர் நியமனம் அரசாங்கம் வெளியிட்ட தகவல். வங்கிகளில் கடன் பெற்றுள்ளவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். வட்டி வீதங்கள் குறைக்கப்படலாம். இன்றுடன் கால அவகாசம் நிறைவு. நாட்டு மக்களுக்கான அவசர அறிவிப்பு. இன்னும் சில நாட்களில் யாழ் கொழும்பு தொடர்ந்து சேவை. வெளியான நேர அட்டவணை. முட்டையின் விலை அதிகரிப்பு. டாலருக்கு நிகரான டுவாவின் பெறுமதியில் வீழ்ச்சி.